பிரெக்னன்சியோட செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இரண்டாவது மாதம் தான் அஞ்சாவது மாதம். 18ல இருந்து 21 வாரம் வரைக்கும் தான் அஞ்சாவது மாதமா கன்சிடர் பண்றது. இந்த அஞ்சாவது மாதத்துல குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ், அம்மாக்கள்ல வர மாற்றங்கள், கவனிக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் எடுக்க வேண்டிய டெஸ்ட், ஸ்கேன் இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு மாம்ஸ் டைரி. அஞ்சாவது மாதத்துல குழந்தைக்கு 10 இன்ச் நீளமும் 140ல இருந்து 300 கிராம் அளவுக்கு வெயிட்டும் இருக்கும். இந்த டைம்ல கரு ஒரு பெரிய பனானா சைஸ்ல தான் இருக்கும். குழந்தையோட மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஃபேஸ் கம்ப்ளீட்டா வளர்ந்துருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். சவுண்ட் கேட்கும் போதும் நீங்க டச் பண்ணும் போதும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கின் மேல ஒயிட் கலர் வேக்ஸ் வர ஆரம்பிக்கும். பேபியோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ற இந்த வேக்ஸ் வெர்னிக்ஸ் கசியசன் தான் கூறப்படுகிறது. அதே மாதிரி ஸ்கின் ஃபுல்லாவே குட்டி முடி வர ஆரம்பிக்கும். அமினோட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து பேபி ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அஞ்சாவது மாதத்துல அம்மாவோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்கும்னு பார்க்கலாம். வயிறு பெருசாயிட்டே இருக்கிறதுனால வெயிட்டும் அதிகமாயிட்டே இருக்கும். தொப்பில் வெளியில வர ஆரம்பிக்கும். யூட்ரஸ் பெருசாகிறதுனால வயரோட சைட் போர்ஷனும் லோவர் அப்டோமனும் ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஃபீல் இருக்கும். அதே மாதிரி வயர்ல அரிப்பும் ஸ்ட்ரெச் மார்க்கும் வர ஆரம்பிக்கும். அதுக்காக ஆலிவ் ஆயில் இல்லாட்டி மாய்ஸ்சரைசிங் கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தையோட மூமெண்ட்ஸ் கவனிச்சுட்டே வாங்க. சவுண்ட் கேட்கும் போதும் நீங்க டச் பண்ணும் போதும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதத்துல இருந்து நீங்க குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கலாம். பாட்டு கேட்கலாம். அடிக்கடி வயித்துல டச் பண்ணிட்டு இருக்கிறதும் குழந்தைக்கு அம்மாக்கு இடையில நல்ல அட்டாச்மெண்ட் வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தையோட மூமெண்ட்ஸ பத்தி கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. ரொம்ப நேரம் உட்காராமலும் நிக்காமலும் பாருங்க. நின்னுட்டே வேலை செய்யறது அவாய்ட் பண்ணுங்க. இடையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டே உங்க வேலைகளை கண்டினியூ பண்ணிக்கலாம். கால் மேல கால் போட்டு உட்காரவே கூடாது. இந்த மாதிரி உட்கார்றது யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நேரம் கால் தூக்கி போட்டு உட்கார்றது மசில்ஸ் புடிக்கிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதனாலே ஒரு சேர் போட்டு கால் மேல வச்சுட்டு உட்கார பாருங்க. 30 நிமிஷம் நடக்க பாருங்க. பிளாட்டான சர்ஃபஸ்ல கேர்ஃபுல்லா நடக்கலாம். இந்த டைம்ல ரொம்ப ஸ்பீடாவும் நடக்க வேண்டாம். அதே மாதிரி வழுக்காத செப்பலா யூஸ் பண்ணுங்க. பிளீடிங், வயிறு வலி எதனா இருந்ததுன்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். வைட்டமின் டெபிஷியன்சினாலையும் சுத்தமா நடக்காம இருந்தாலும் அதே மாதிரி அதிகமா நடந்தாலும் கால் வலி வரலாம். தொப்புளுக்கு கீழே ஒரு டார்க் லைன் வர்றது நார்மல் தான். ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் கவனத்துல வச்சுக்கோங்க. மஸ்டா லெஃப்ட் சைட் படுக்க பாருங்க. மல்லாக்கா படுக்கிறது தொப்புள் கொடி குழந்தையோட கழுத்துல சுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லா எந்திரிச்சு உட்காருங்க. இந்த டைம்ல யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால தண்ணி குடிக்காமலோ யூரின் பாஸ் பண்ணாமலோ இருக்காதிங்க. ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்க பாருங்க. குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்காக இந்த டைம்ல வெண்ணெய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அஞ்சாவது மாதத்துல என்னென்ன செக்அப்ஸ் இருக்கும்னு பார்க்கலாம். வழக்கம் போல டாக்டர் பிபி அண்ட் வெயிட் செக் பண்ணுவாங்க. வயிறு தொட்டு பார்த்து குழந்தையோட மூமெண்ட்ஸ், பொசிஷன், சைஸ் உறுதி பண்ணிப்பாங்க. பிரெக்னன்சி பீரியட்ல தேர்ட் ஸ்கேனான அனோமலி ஸ்கேன் செய்யறது இந்த அஞ்சாவது மாதத்துல தான். குழந்தையோட குறைபாடுகள் கண்டுபிடிக்க தான் இந்த ஸ்கேன் எடுக்கிறது. ஃபேஸ், ஸ்பைனல் கோட், எலும்பு அப்படி எல்லா ஆர்கன்ஸுமே பாடியில கவர் செய்யப்பட்டிருக்கா. ஹார்ட் வால்ஸ் கரெக்ட் வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா. கை, கால், விரல்கள் எல்லாமே கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கா. வெயின்ஸ் பெர்ஃபெக்டா இருக்கா. பிளாசண்டா பொசிஷன்ஸ், அமினோட்டிக் ஃப்ளூயிட் லெவல், அம்பிலிக்கல் கோட் இது எல்லாமே நார்மலா இருக்கா. ஹெட், பிரெயின் ஃபங்க்ஷனிங் அப்படி எல்லா பார்ட்ஸுமே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கிளியரா இந்த ஸ்கேன்ல தெரிஞ்சுக்கலாம். யூட்ரஸ்ல ஆல்ரெடி ஃப்ளூயிட் இருக்கிறதுனால ஸ்கேனிங்க்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலை இப்போவே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.